ஆங்கிலத்துக்கு மாற்றாக இந்தியை ஏற்க வேண்டும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறிய கருத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற அலுவல் மொழி ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இந்தி மொழியை உள்ளூர் மொழிகளுக்கு மாற்றாக இல்லாமல் ஆங்கிலத்திற்கு மாற்றாக ஏற்க வேண்டும் என குறிப்பிட்டார். மேலும் வெவ்வேறு மொழிகளை பேசும் மாநில மக்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளும்போது இந்தியாவின் மொழியிலேயே பேச வேண்டும் எனவும் தெரிவித்தார். அமித்ஷாவின் பேச்சுகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், ஆங்கிலத்துக்கு பதிலாக இந்தியை பயன்படுத்துங்கள் என்று அமித்ஷா கூறுவது இந்தியாவின் ஒருமைப்பாட்டுக்கு வேட்டு வைக்கும் செயல் என கூறியுள்ளார். இந்தியாவின் பன்முகத்தன்மையை பழுதாக்கும் வேலையை பாஜக தலைமை தொடர்ந்து செய்கிறது என குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இந்தி மாநிலம் போதும், இந்திய மாநிலங்கள் தேவையில்லை என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா நினைக்கிறாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். ஒற்றை மொழி என்பது ஒற்றுமைக்கு உதவாது, ஒற்றுமை தன்மை என்பது ஒருமைப்பாட்டையும் உருவாக்காது எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது ட்விட்டரில், ஆங்கிலத்தை அகற்றி இந்தியை திணிக்க முயற்சிக்க கூடாது எனவும், மாநிலங்களுக்கு இடையிலான தொடர்பு மொழியாக இந்திதான் இருக்க வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது மாநிலங்கள் மீது இந்தியை திணிப்பதை குறிப்பிடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அமித்ஷாவின் உரை தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாஜக இந்தியை திணிப்பதில் தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இந்தி பேசாத மக்களின் உணர்வை புண்படுத்தும் வகையில் பிரதமர் மோடி செயல்படுவதாகவும், அதே போக்கை அமித்ஷாவும் பின்பற்றுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதேபோல் திமுக எம்பி கனிமொழி தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இணைப்பு மொழி என்று இந்தியை திணிப்பது நாட்டை இணைக்க பயன்படாது என தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசும் அமைச்சர்களும் இந்தி எதிர்ப்பின் வரலாற்றையும் தியாகத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமித்ஷாவின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள எம்பி சு வெங்கடேசன், இந்தியை தவிர மற்ற மொழிகளை அதிகாரத்துக்கு வரவிடாமல் தடுப்பதும் ஆங்கிலத்தை அகற்றுவதுமே ஒன்றிய அரசின் பணி எனவும், இதனை தாய்மொழி கொண்டு மக்கள் செல்வார்கள் என குறிப்பிட்டுள்ளார்.